அருள் தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெற்றோருக்கு முன் மாதிரி அன்னை மரியா என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெற்றோர்களை சந்தித்து உரையாடும் போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அவர்களுக்கு எதை நாங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் தடுமாறுகிறோம், எங்களுடைய பிள்ளைகளை நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்த பிள்ளைகளாக வளர்க்க விரும்புகிறோம், ஆனால் எங்களால் வளர்க்க முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது, எப்படி எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுவது, எவ்வாறு அவர்களுக்கு நல்வழி காட்டுவது, எவ்வாறு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை பெற்றோர் இன்றைய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டுமென்றால், விவிலியத்தை எடுத்து எங்கெல்லாம் அன்னை மரியாள் வருகிறாரோ அல்லது அன்னை மரியாவும் இயேசுவும் எங்கெல்லாம் வருகிறார்களோ அந்த பகுதிகளை வாசித்து ஆழமாக தியானித்தால் போதும், நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்னும் அந்த சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவுன்சிலிங் போக தேவையில்லை, செமினார்களுக்கு போக தேவையில்லை, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியோ அல்லது புத்தக கடையில் போய் புத்தகத்தை வாங்கியோ படித்து தெரிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்க தேவையில்லை. விவிலியத்தை எடுங்கள், அன்னை மரியா வரக்கூடிய பகுதிகளை வாசியுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா செய்திகளும் அங்கே இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன என்றால், ஒரு இடைவெளி. உதாரணத்துக்கு, ஒரு 5 வயது சிறுவன் ஒருவன் இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் போகிறான், தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு அருகில் ஒரு கடல் இருக்கிறது. இடைவேளையில் தன்னுடைய நண்பன் கூப்பிடுறான், டே வாடா தம்பி, நம்ம கடலில் போய் கொஞ்சம் விளையாடிட்டு வருவோம் என்று. இவர்கள் போய் அங்கே விளையாடிட்டு வராங்க. அவன் வீட்டுக்கு ஓடி வந்த உடனே அவன் என்ன சொல்லுவான், யார்கிட்ட சொல்லுவான், அம்மாட்ட போய் ஓடி போய் சொல்லுவான், அம்மா இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு நிகழ்வு நடந்தது, என்னுடைய பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் என்ன நண்பனோட நான் போனேன், அலைகள் அப்படி அழகாக வந்துச்சு, நானும் குதித்து குதித்து அந்த அலைகளை ரசித்து ரசித்து மகிழ்ந்தேன் அம்மா என்று ஆசையோடு சொல்வான். இதை கேட்டதும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆசையோடு மகனை கட்டி அணைப்பார்களா, இல்லை ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை கொடுத்து விட்டு, அடே இதுக்காக நான் உன்னை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன், அன்னைக்கே உங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்காதீங்க, பக்கத்தில் கடல் இருக்குது, அந்த ஆள் சல்லிக்கு கஞ்சத்தனம் பண்பட்டு அந்த ஸ்கூலில் ஒன்று கொண்டு சேர்த்தார், வேறு ஸ்கூலில் சேர்த்தா சல்லி அதிகமாகும்னு சொல்லி அங்கே சேர்த்து விட்டார் என்று சொல்லி அந்த சிறுவனையும் மேசி அவங்க அப்பாவையும் மேசி ஒரு வாரம் அந்த பிரச்சனை தான் அந்த வீட்டில் போய்கொண்டே இருக்கும். அதன் பிறகு அந்த சிறுவனுக்கு ஒரு 14-15 வயது ஆகும்போது அவன் பள்ளிக்கூடம் போகும்ப அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே பஸ் எடுத்துட்டாங்க, ஓடி போய் அந்த பஸ்ஸில் அவன் ஏறுறான், அது முதல் முறையாக அது அப்படி அவன் ஓடுற பஸ்ஸில் ஏறுறான், ஆனந்தமான ஒரு நிகழ்வு. அவன் வந்த உடனே அம்மாட்ட தான் சொல்லுவான், மம்மி அம்மா ஒன்று தெரியுமா, இன்றைக்கி ஓடுற பஸ்ஸில் நான் ஏறினேன், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அம்மா, அழகாக இருந்துச்சு என்று சொல்லுவான். உடனே அம்மா, வெரி குட் வெரி குட், உங்கள் அப்பாவும் சின்ன வயசில் ஓடி ஓடி இப்படி தான் பஸ்ஸில் ஏறுவார்னு சொல்லுவாங்களா, இல்லை காலை 8-2 மிதி மிதித்து அவனை திட்டுவார்கள் ஏசுவார்கள். இப்போ அந்த சிறுவனுக்கு 18 வயசு ஆச்சு, அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா அவனுக்கு அது பெரிய பிரச்சனை, ஒரு காதல் பிரச்சனை வருகிறது அல்லது ஏதோ ஒரு போதை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவன் தொடர்பு பட்டு வருகிறான், அது அவனுக்கு பெரிய பிரச்சனை, ஆனால் பெற்றோருக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை போய் அப்பாவிட்டையோ அம்மாவிட்டையோ அவன் சொல்லுவானா, சொல்ல மாட்டான், ஏனென்றால் ஒரு கடலில் கால் நினைச்சதுக்கே என்னுடைய அம்மா இவ்வளவு மோசமாக என்னை நடத்தினார், ஒரு ஓடுற பஸ்ஸில் ஏறினதுக்கு காலால் 8 உதைச்சாங்க, இந்த பிரச்சனையை என்னுடைய தாயிடம் போய் சொன்னால் என்னை கொன்றே விடுவார், அந்த மீன் வெட்டுற கத்தி வச்சு என் கழுத்தை அறுத்தாலும் அறுத்து விடுவாங்க, அதனால் நான் சொல்லக்கூடாது என்று மறைக்கிறார். அங்கிருந்து அவருடைய வாழ்க்கையினுடைய அழிவு ஆரம்பமாகிறது.
ஏற்கனவே சொன்னது போல அந்த பிரச்சனை அவருக்கு தான் பெரிய பிரச்சனை. ஆனால் அனுபவம் வாய்ந்த அப்பா அம்மாவுக்கு சில மணி நேரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் எங்கு தடம் மாறுகிறது என்றால் அவர் அதை பெற்றோரிடம் தெரிவிக்காமல் மறைக்கிறார். மறைக்க காரணம் யார்? இந்த பிரச்சனையை வேறு விதமாக அந்த தாய் அணுகியிருக்கலாம். அந்த கடல் கரையில் காலில் நினச்சேன், கடல் அலையில் நான் விளையாடினேன் என்று அந்த சிறுவன் வந்து சொல்லும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கலாம், வெரி குட் வெரி குட், அழகு தம்பி, அருமை, எனக்கும் கடல் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து அருகில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஆபத்தானது, அழுக்கானது, அதில் விளையாடினா நோய் வரும், ஆபத்து அதிகம். ஆகவே விடுமுறை நாட்களிலே நம்முடைய உறவினர் அங்கே இருக்காங்க தானே, அந்த உறவினர் வீட்டுக்கு பக்கத்தில் அழகான ஒரு கடல் இருக்கிறது, ஒரு வாரம் நீயும் நானும் அப்பாவும் அந்த உறவினர் வீட்டில் தங்கி ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்த அழகிய கடலிலே நாம் நீராடலாம், அலைகளோடு விளையாடலாம் என்று சொன்னால் மறுநாள் அந்த நண்பனே அவனை அழைத்தாலும் அவன் அந்த கடலுக்கு போக மாட்டான். பேருந்தில் ஓடிப்போய் ஏறினேன்னு சொன்ன உடனே கோபம் வரும். அதை அடக்கி கொண்டு மகனே நல்லது, அதில் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் நம்ம அந்த எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வீடு இருக்குதானே, ஆமாம், அங்கே ஒரு அண்ணா வந்து இப்படி ஒரு குச்சி ஒன்று வச்சு ஒரு கால் இல்லாமல் நடப்பார் தானே, ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும், அவர் கால் எப்படி போச்சுன்னு தெரியுமா? தெரியாதம்மா, அது இப்படி தான் போச்சு, உன்ன மாதிரி பஸ்ஸில் ஒரு நாளைக்கு ஓடுற பஸ்ஸில் ஏற முயற்சி செய்தபோது தவறி விழுந்துட்டார், ஒரு கால் மட்டும் லேசாக அந்த சின்ன டயருக்குள்ளே போய் விழுந்து நசுங்கி அந்த காலை வெட்டி எடுத்துட்டாங்க, இப்போ கால் இல்லாமல் இருக்கிறாரு என்று மட்டும் சொன்னால் போதும் அடுத்த முறை நீங்களே, ஏ தம்பி பஸ் போகுதுடா ஓடி ஏறு ஓடி ஏறு என்று சொன்னால் கூட ஓட மாட்டான், அம்மா எனக்கு ரெண்டு கால் வேணும், ஒரு காலோட எல்லாம் அந்த அண்ணா மாதிரி ஒரு காலோடு எனக்கு இருக்க முடியாது, எனக்கு ரெண்டு கால் வேணும், வேணும்னா நீ போய் ஓடி ஏறு என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை சொல்லுவார். ஆகவே இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமென்றால் அன்னை மரியாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் எப்படி இயேசுவுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக நல்ல தகப்பனாக இருக்க முடியும். அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருந்த போது, இயேசுவை பெற்றெடுப்பதற்கான அந்த காலம் நெருங்கிய போது பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. வீரர்கள் அந்த குழந்தை இயேசுவை கொலை செய்வதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே அன்னை மரியாள் நம்பிக்கையோடு அந்த சூழலை எதிர்கொள்கிறார். ஐயோ, இந்த குழந்தையால் எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சே, இது என்னுடைய வயிற்றில் வந்த நேரம் என்னுடைய உயிருக்கும் ஆபத்து வந்துருச்சு, என்னுடைய குடும்பத்திற்கும் ஆபத்து வருகிறது, எப்படி அழகான ஒரு வாழ்க்கையை அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போது என்னை ஊர் ஊராக தெரு தெருவாக மலை தாண்டி கடல் தாண்டி எல்லாம் என்னை நடக்க விடுகிறார்களே என்று சொல்லி அவர் பின்வாங்கவில்லை, தன்னுடைய குழந்தையை குறை கூறவில்லை. கடவுளை என்ன, அந்த கடவுள் எனக்கு இப்படி சோதிக்கிறார், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் ஒரு நல்லவரே கிடையாது, கேட்கிறது எதுவும் அவர் தரது கிடையாது, அவர் தரது எல்லாம் துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் அவரை ஏசிட்டு இருக்கிறோம் கடவுளை. ஆனால் அன்னை மரியாள் அப்படி கடவுளை அவதூறு பேசவில்லை, மாறாக அந்த துன்பகரமான சூழலை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார். தன்னுடைய வயிற்றிலே அந்த இயேசுவை வைத்து கொண்டு நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார். நிச்சயமாக அவர் நம்பிக்கையோடு எதிர்கொண்ட அந்த விதம் அந்த குழந்தையையும் பாதித்திருக்கும். ஒரு இக்கட்டான சூழல் வரும்பொழுது பிறரை பழிப்பதை விட்டுவிட்டு எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த தாயின் மூலமாக வயிற்றிலே இருந்த அந்த குழந்தைக்கு அப்போதே கடத்தப்பட்டிருக்கும். அந்த குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்காக ஆலயத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கே அன்னை மரியாவிடம் ஒரு இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. அதாவது உன்னுடைய இதயத்தையும் ஒரு வால் ஊடுருவும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த குழந்தையின் மூலமாக நீ பல விதமான துன்பங்களுக்கு, வேதனைகளுக்கு, மன வருத்தம் மற்றும் மன அழுத்தங்களுக்கு ஆளாக போகிறாய் என்னும் செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அன்னை மரியாவுடைய இடத்துல நாம் இருந்திருந்தா என்ன செய்வோம்? இது பிறந்த நேரம், எனக்கு தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை தான் என்று அந்த குழந்தையினுடைய காது கேட்க நாம் சொல்லியிருப்போம். அதாவது நீ எனக்கு ஒரு துன்பமாக, ஒரு பாரமாக, ஒரு இடையூறாக இருக்கிறாய் என்று அந்த குழந்தையினுடைய காதிலே சொல்லியிருப்போம்.
அதன் பிறகு அந்த குழந்தை நம்மளை அன்பு செய்யுமா, மதிக்குமா? மதிக்காது. ஆனால் அன்னை மரியாள் அந்த வார்த்தையை கேட்டும் அழகாக விவிலியம் சொல்கிறது, அந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி தியானித்து வந்தார். நாம இருந்தால் மனதில் இருத்தி தியானிக்க மாட்டோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி காட்டி காட்டி, தெரியுமா எனக்கு ஒரு வாள் வந்து என்னோடய இதயத்தை ஊடுருவ போகுதான், அதுக்கு காரணம் நீதான், நீதான், நீதான் என்று அந்த குழந்தையை குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். அன்னை மரியாள் குழந்தையினுடைய காதுபட எதையுமே சொல்லவில்லை, மாறாக தனக்கு கிடைத்த அந்த துன்பம் நிறைந்த இறை வாக்கை இதயத்தில் இருத்தி தியானித்து வந்தார். அதன் பின்பு எருசலேம் தேவாலயத்தில் திருவிழா நடந்தபோது சிறுவன் இயேசுவை கூட்டிக் கொண்டு சூசேப்பரும் அன்னை மரியாவும் செல்கிறார்கள். அங்கு ஆண்களுக்கென்று ஒரு தனி பாதை இருந்தது, பெண்களுக்கென்று ஒரு பாதை இருந்தது. திருவிழா முடித்து வரும்போது அன்னை மரியாள் நினைக்கிறார் சூசேப்பரோடு குழந்தை இருக்கிறார் என்று, சூசேப்பர் நினைக்கிறார் அன்னை மரியாவோடு இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த பயணத்தை முடித்து கீழே வந்ததுக்கு பின்புதான் கண்டுபிடித்தார்கள் இயேசு காணாமல் போய்விட்டார், ஆலயத்திலே அவர் தொலைந்து விட்டார் என்று. உடனே அன்னை மரியாவும் சூசேப்பரும் மீண்டும் அந்த குழந்தையை தேடி ஆலயத்திலே செல்கிறார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். மடுமாதா திருத்தலத்துக்கு நம்ம எல்லாம் ஒரு ஆன்மீக பயணம் போகிறோம். அங்கே உங்கள் பிள்ளையை நீங்கள் தொலைச்சிட்டீங்க. தொலைச்சி ரெண்டு நாள் தேடினதுக்கப்புறம் தான் அந்த கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி மிஷன் ஹவுஸில் அந்த குழந்தை இருக்குது, போய் அந்த குழந்தைய தேடி எடுக்க போகிறீங்க. அங்கே போனால் ஒரு மூலையில் அழகாக அந்த ஆடு மாடு குருவிகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஷப் மாரோட உங்களுடைய பிள்ளை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார், விவாதிச்சுட்டு இருக்கிறார். இந்த நிலைமையை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்களை இவ்வளவு கஷ்டத்தில் அலைய விட்டு ஒரு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் ரெண்டு நாள் உன்னை தேடா தேடுன்னு தேடணும், இங்கே நீ வந்து நல்லா வாயடிச்சிட்டு இருக்கிறியா என்று சொல்லி புட்டிச்சு கன்னத்தில் ரெண்டு சாத்து சாத்தியிருப்போம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி செய்யவில்லை. மாறாக என் தாயையும் தந்தையையும் தவிக்க விட்டாயே என்று சொல்லி அன்போடு அரவணைத்து அவரை அழைத்து செல்கிறார். அதாவது எங்கு கண்டிக்க வேண்டுமோ அங்கு கண்டிக்க வேண்டும். குழந்தை துளைந்து போனதற்கு குழந்தை காரணமாக இருக்க முடியாது, அதற்கு பேரே குழந்தை. அது குழந்தை என்றால் நாம் தான் பெரியவர்கள், அதை வழிகாட்ட வேண்டும், அதை தொலையாமல் அதை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எது பாவமான காரியம் எது புண்ணியமான காரியம் என்று தெரியாது. நாம் தான் புண்ணியத்திலே அவர்களை ஈடுபட வைத்து பாவத்திலிருந்து விலக்கி எடுக்க வேண்டும். மாறாக நாம் அதை செய்வதை தவறிவிட்டு, நம்முடைய கடமையிலிருந்து தவறிவிட்டு குழந்தைகளை கண்டிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தவறை செய்யவில்லை. குழந்தையை அவர்கள் தவற விட்டுவிட்டு அவர்களை அழகாக அதை தேடி அணைத்து கொண்டார்களே தவிர, காணாமல் போனதற்கான காரணத்தை இயேசுவின் மீது சுமத்தி அவரை அந்த சிறு பிராயத்திலேயே அவரை தண்டிக்கவில்லை. அடுத்தபடியாக இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிறார். அருமையான பணி வாழ்வு. ஒரு சில இடங்களிலே அவர் நிராகரிக்கப்பட்டாலும் பல இடங்களிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். ஊரே இயேசுவை ஆஹா ஓஹோ என்று பாராட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு சில இடங்களிலே அன்னை மரியாள் அவருடைய பணித்தளத்திற்கு போகிறார். நாம் அதில் ஒரு கேள்விக்குரிய எழுப்பலாம். மகன் பிரபலமாக இருக்கிறார், பொது வெளியிலே அழகான பணியை செய்கிறார், இந்த தாய் ஏன் தேடி சென்றிருக்க வேண்டும்? அவ்வப்போது அவர் சொந்த கிராமத்துக்கும் தாயை பார்க்க வந்திருக்கிறார், சொந்த கிராமத்துக்கும் வந்து போய் தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலே ஏன் அன்னை மரியாள் இயேசுவை பணியிடத்திலே போய் சந்தித்திருக்க வேண்டும்? ஏனென்றால் ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அவன் தங்களை விட்டு தொலைவான ஊரிலே இருந்தாலும் நாட்டிலே இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை இந்த பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்று நம்முடைய இளைய தலைமுறை சீரழிந்து போகிறது என்றால் அதற்கு 90 விழுக்காடு காரணம் பெற்றோர்களுடைய பொறுப்பற்ற தன்மை. பிள்ளைகள் ஒரு நிலைமைக்கு மேல் வந்தால், அதுதான் வளர்ந்துட்டாங்களே, அவங்கள அவங்க பார்த்துக்குவாங்க என்று இவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் அப்படி ஒதுங்கி விடவில்லை. மாறாக தன்னுடைய மகன் புகழின் உச்சியில் இருந்தபோதும் கூட தன்னுடைய மகனை அவர் கண்காணிக்க விரும்புகிறார். தன்னுடைய மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை நேரடியாக பார்த்து உணர விரும்புகிறார். எனவே தான் அன்னை மரியாள் இயேசுவை அவருடைய பணித்தளத்தில் ச
சந்திக்கிறார். இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைகளை வெளியூரில் வேலைக்கு அனுப்புகிறோம், அடுத்த நகரத்தில் வகுப்புகளுக்காக அனுப்புகிறோம், படிப்பதற்காக அடுத்த ஊர்களுக்கு அனுப்புகிறோம். எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை தேடுகிறார்கள்? நம்பிக்கை நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர் நம்ப வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இந்த அன்னைமாரியால் தேடியது போல, ஏன் அன்னைமாரியாவுக்கு இயேசு மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அந்த காணாவூர் திருமண வீட்டிலே புதுமை செய்ய என்று சொல்லியிருக்க மாட்டார். நம்பினார், இருந்தாலும் தன்னுடைய மகனை தேடினார். இன்றைக்கி எத்தனை பேர் சிறப்பு வகுப்புக்கு அனுப்பிவிட்டு என்னுடைய மகன் அல்லது மகள் அந்த வகுப்புக்கு போனானா போகலையா என்று எத்தனை பேர் தேடுகிறோம்? ஒரு முறை ஒரு தாயிடம் சொன்னேன், அம்மா உங்களுடைய மகனை இந்த சிறப்பு வகுப்புக்கெல்லாம் அனுப்புகிறீங்க, அவ்வப்போது நீங்கள் தேடுங்கள், அந்த வகுப்பு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு அலைபேசி அழைப்பின் மூலமாக அவர் இன்றைக்கி வந்தாரா வரலையா என்று தேடுங்கள் என்று ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொன்னேன். உடனே அந்த அம்மா என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் ஃபோன் பண்ணி அந்த வகுப்பு நடக்கக்கூடிய இடத்துல கேட்டிருக்கணும். அந்த அம்மா என்ன செய்தார்கள் என்றால் மகனிடம் சொன்னார்கள், ஏ ஒன்று தெரியுமா, ஃபாதர் வந்து உன்னை கண்காணிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார் என்று. அன்னையிலிருந்து அந்த சகோதரன் என்னோட பேசுகிறதே கிடையாது. ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேட வேண்டும், அதற்காக சந்தேகப்படக்கூடாது, அவர்களை ஆழமாக நம்ப வேண்டும், அதையும் தாண்டி அவர்களை தேட வேண்டும், நம்முடைய பார்வையில் அவர்கள் மறையாமல் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இயேசுவினுடைய திறமைகள் என்னென்ன என்பது அன்னை மரியாவுக்கு மிக மிக தெளிவாக தெரிந்திருந்தது. நமக்கு காணாவூர் திருமண நிகழ்வு மனப்பாடமான ஒரு பகுதி. அங்கே ரசம் முடிந்து போகிறது. அன்னை மரியாள் இயேசுவிடம் வந்து மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எனக்கு அம்மா எனக்கு நேரம் இன்னும் வரலை, என்னுடைய நேரம் இன்னும் வரலை என்று சொல்கிறார். ஆ அப்படியா மகனே, நேரம் இன்னும் வரலையாப்பா என்று அந்த அன்னை மரியாள் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. மற அன்னை மரியாளுக்கு தெரியும், என்னுடைய மகனுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் அவனிடம் இருக்கிறது என்று அந்த தாய்க்கு தெரியும். எனவே மீண்டும் அந்த மகனிடம் போய் விளக்கம் எல்லாம் கேட்காம அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் சொல்கிறார், என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. அதாவது இயேசுவினுடைய திறமைகளை அந்த தாய் ஆழமாக உள்வாங்கி இருந்ததால் தான் அந்த இடத்திலே அந்த பணியாளர்களிடம் இப்படி ஒரு உத்தரவை போட முடிந்தது. இன்றைக்கி பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், என்னுடைய மகன் அல்லது மகளுடைய திறமைகள் என்னென்ன என்று எனக்கு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பெற்றோருக்கு தன்னுடைய மகனுக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த உடை பிடிக்கும் என்று கூட அவங்களுக்கு தெரியாது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகள் என்னென்ன என்று புரிந்து வைத்திருந்தால்தான் அவர்களுக்கு வழிகாட்ட, அவர்களை உற்சாகப்படுத்த நம்மால் முடியும். கல்வாரியில் இயேசு சிலுவையை சுமந்தார். உளவியலாளர்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அதாவது இயேசு முந்தின நாள் இரவிலிருந்து கடுமையாக தாக்கப்பட்டார், முள்முடி அவருக்கு சுமத்தப்படுகிறது, சாட்டையால் அடிக்கப்பட்டு அவருடைய நரம்புகள் எல்லாம் கிழிந்து இரத்தமெல்லாம் பெரிய அளவிலே வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழலிலும் இயேசு எப்படி கல்வாரியை வந்து அடைந்தார், பாதியிலே மரணம் அடையாமல் கல்வாரியை வந்து அடைந்தார் என்று சொல்கிறார்கள் என்றால், எப்படி வந்தார் என்று சொல்கிறார்கள் என்றால், அதுக்கு காரணம் மனத்திடன். அந்த மனத்திடம் பல விதங்களில் கிடைத்திருக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பங்கு அன்னை மரியாவினுடைய பங்கு. அன்னை மரியாள் அந்த கல்வாரி பயணத்தில் இயேசுவோடு உடன் இருக்கிறார். கல்வாரியை நோக்கி நடக்கும்போது அன்னை மரியாள் இயேசுவோடு இருக்கிறார். அந்த தாய் தந்த உடனிருப்பு மகனாகிய இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, இதயம் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு பலத்தை தந்து சிலுவை சுமக்க உதவியது. அதாவது இந்த ஊரே உன்னை குற்றவாளி என்று சொன்னாலும் நீ ஆழமாக அன்பு செய்த உன்னுடைய உயிரையே வைத்திருந்த உன்னுடைய நண்பர்கள் உன்னை உதறி வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓடிச் சென்றாலும் உன் அம்மா நான் இருக்கிறேன், உன்னை நம்புகிறேன், நீ இறை மகன், நீ இந்த உலகை மீட்க வந்தவன், நான் உன்னோடு இருப்பேன், ஓடி வந்து உன்னுடைய எதிரிகளை எல்லாம் தாக்கி உன்னை விடுவித்து அழைத்துச் செல்வதற்கு இந்த தாய்க்கு வலுவில்லை, ஆனால் உன் கூட இருக்கிறேன்,
நிச்சயமாக நீ தோற்க மாட்டாய் மகனே, கடவுள் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் என்று சொல்லி அந்த தாய் அந்த கல்வாரி முழுவதும் உடன் இருக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய தாய்மார்கள் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒன்று, மகனை ஏசியிருப்போம், பிழைக்க தெரியாதவனே, நீ கொஞ்சம் யூதர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா உனக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கிடச்சிருக்கும் தானே, நல்லா காசு பார்த்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம், பிழைக்க தெரியாதவன் என்று மகனை ஏசி விட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். இல்லை என்றால் மகன் மீது உள்ள ஆழ்ந்த அன்பால் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு, ஐயோ என் மகன் ரத்தம் சிந்துவதை, என்னுடைய மகனுடைய சதை பீந்து தொங்குவதை என்னால் பார்க்க முடியாது, நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைய இப்படி பிஞ்சு தொங்குற மாதிரி ஒரு நிலைமையில் நான் பார்க்க முடியாது என்று சொல்லி வீட்டுக்குள்ள அறையை அடைத்து கொண்டு ஓ என்று அழுது கொண்டிருந்திருப்போம். ஆனால் அன்னை மரியாள் மகனை பழி சொல்லவும் இல்லை, அறைக்குள்ளே அழுது கொண்டிருக்கவும் இல்லை, மாறாக கல்வாரியிலே மகனோடு நிற்கிறார், சரிக்கு சமமாக நின்று மகனுக்கு ஆறுதலாக உறுதுணையாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விழும்போது, ஒரு தவறை செய்து அவமானத்திற்குள்ளாகும் போது, ஒரு பிழை செய்து வாழ்க்கையில் விழுந்து துவண்டு போது போகும்போது கூட நிற்கிறோம். எத்தனை பெற்றோர் இன்னைக்கு பிள்ளைகள் உடையும் போது அவர்களோடு இருக்கிறோம். பிள்ளைகள் வெற்றி பெறும்போது, ஹா இவன் என் மகன்தான், என் மகன்தான், அந்த ப்ரைஸ் வாங்கினது என் மகன்தான் என்று பெருமைப்படுகிறோம். ஆனால் பிள்ளை விழும்போது எத்தனை பேர் கூட இருக்கிறோம் அன்னை மரியாவை போல? நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பிள்ளைகளுடைய கனவை நம்முடைய கனவாக நாம் பார்க்க வேண்டும். வழக்கமாக நம்முடைய கனவை பிள்ளைகள்கிட்ட திணிக்க தான் பார்ப்போம். நான் ஏ லெவலில் 3 A எடுத்து யூனிவர்சிட்டியில் போக விரும்பினேன், என்னால் முடியலை, அதனால் நீ எப்படியாவது எடுக்கணும், எப்படியாவது யூனிவர்சிட்டி போகணும் என்று சொல்லி பிள்ளைகள் மீது நம்முடைய கனவை திணிக்கிறோமே தவிர பிள்ளைகளுடைய கனவை நிறைவேற்ற நாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா என்றால் பல நேரத்தில் இல்லை. அன்னை மரியாவை பொறுத்தவரை இயேசு இறந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுனுடைய சீடர்களெல்லாம் இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக, ஒன்றாக இணைந்து கட்டி எழுப்புவதற்கு பதிலாக பழைய தொழிலை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் பல்வேறு விதத்தில் இயேசு அவர்களையெல்லாம் ஒன்றாக கூட்டுகிறார். அன்னை மரியாள் அவர்களுடைய அந்த கூட்டத்தினுடைய நடுவிலே இருக்கிறார். பெந்தே கோஸ்தே நிகழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால், இயேசுனுடைய சீடர்கள் மீது தூய ஆவி இறங்கி அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த இடத்துல சீடர்களை தாண்டி இன்னொரு மனிதர் இருக்கிறார். யாரென்றால் அன்னை மரியாள். தன்னுடைய மகன் இறந்த போதும் கூட தன்னுடைய மகனுடைய கனவை நனவாக்குவதற்காக சீடர்களோடு இருந்து அவர்களை ஒன்றிணைக்கும் பணியிலே ஈடுபட்டு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த பெந்தே கோஸ்தே நிகழ்வு திருச்சபை உருவாவதற்கு காரணமான, சீடர்கள் மீண்டும் ஒன்றுபடுவதற்கு காரணமான அந்த பெந்தே கோஸ்தே நிகழ்வு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அன்னை மரியாள். இயேசுவுடைய இறையாட்சி சமுதாயத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்னும் அந்த கனவை நனவாக்குவதற்கு முக்கிய பங்காற்றியவர் அன்னை மரியாள். ஆம், அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக இறை பிள்ளைகளாக வளர்க்க வேண்டுமென்றால் வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்லை. அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை தியானித்து அன்னை மரியா இயேசுவுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் செய்து வாழும்போது நம்முடைய பிள்ளைகள் இன்னொரு கிறிஸ்துவாக இந்த சமுதாயத்திலே உலா வருவார்கள். ஆமேன்.